வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்பதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வறண்ட ஏரிகளில் தண்ணீர் நிரப்பவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சாவூரில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் கூட இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல உதாரணத்துக்கு முதலுடைய மாவட்டத்தில் பக்கம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் அளவில் இருக்கின்ற குளங்கள்லாம் வந்து இன்னும் வந்து தண்ணி இல்லாமலே இருக்கின்றது. ஏன் அங்கே டைவெர்ட் பண்ணக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். டைவெர்ட் பண்ணுறது மேட்டரில் டைவெர்ட் பண்ணால் இப்போ மழை காலம் என்று வரும்போது அது நிரம்பி வழிந்து போகும்பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை நாம் பாதுகாக்காமல் வைக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கின்றது. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன இப்போ வெதர் ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறாங்க. ரெயின்ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது இப்போ ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிற கர்நாடக பகுதியில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒசூர் பகுதியில் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் ரெயின்ஃபால் அங்கே அதிகமாச்சு என்று சொன்னால் இது ஒரு பாதிப்பு, இது ஒரு தனியாக ஒரு பிரச்சனையாக வந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்தமாக இருக்கின்றோம். இருந்தாலும் இதையும் நீங்கள் பத்திரிகை ஊடகத்துறை சந்திக்கிற நம்பர் சொல்வதை இதையும் நாங்கள் விவாதத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் பிடபிள்யூ ஆஃபீஸர்ஸ்ட்டு. அதற்கு என்ன நாம் செய்ய முடியும்? சப்போஸ் நாங்கள் தண்ணியை திறந்துவிட்டு அது நிரம்பி போய் நாளைக்கு தண்ணி மழை பெய்து அதுவும் நாளைக்கு நிரம்பி போய் வரும்பொழுது அதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம முடிவெடுக்கலாம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர்களும் அதற்கான கருத்துக்களை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் டைவெர்ட் பண்ணலாமா வேணாங்கிறது அப்போ நம்ம முடிவு செய்யணும்.